ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோ வந்து கம்போஸ்டிங் ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் நான் வந்து ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி தாங்க வச்சுருக்கேன். அட்டை பாக்ஸ்னால் பார்சல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி மரப்பலைகள் இருக்க அட்டை பாக்ஸில் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் இருக்க சேர்றது டெய்லி சேர்றதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த மண்டில் கொட்டி மூடிடுவேங்க. அப்படியே பாருங்கள், அது ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆச்சு. நான் வந்து மளிகடையில் வெங்காய ஹோல்சேல்கள்லாம் சொல்லி வச்சுருந்தேன், வெங்காயத்தோல் பூண்டு தோல் வேஸ்டேஜ் அதை கொடுத்தாங்க. அப்படியே வந்து பழக்கடையில் அழுகி போன பழம்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் நிறைய வந்துருந்துச்சு. அதை அப்படியே வந்து கம்போஸ்ட் பண்ணலாம், மண்ணில் போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோங்க. இப்போ பழைய கம்போஸ்டிங் செஞ்ச மண்ணிலே தாங்க இதை ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அப்படியே செடிக்கு போடக்கூடாது, இது வந்து ஹீட்டு வெங்காயத்தூள், அதனால் வந்து அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் மக்க வச்சு தாங்க போடணும். பழம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், மாம்பழம், திராட்சை அதெல்லாம் நிறைய இருக்குது, அழுகி போன பழம்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பழையசில் ரெடி பண்ணது மண்ணையே எடுத்து கீழே கொட்டிட்டேன். ஃபஸ்ட் லேயர் அப்படியே விட்டுட்டேன். அடியில் பேப்பர் போட்டு தாங்க வச்சுருக்கேன். என்கிட்ட காஞ்ச இலையெல்லாம் இல்லை, அதனால் பேப்பர், தேங்காய் நார் அதெல்லாம் போட்டு அடியில் மூடிட்டு ஒரு லேயர் அந்த மண் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து அந்த வெங்காயத்தூள் பழம்லாம் ஒரு ஈடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மண், திருப்பி கொஞ்சம் வேஸ்டேஜ், திருப்பி மண், அந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு மூடிக்கிறேங்க. நான் போட்டுடுறேன். கம்போஸ்டிங் வீடியோ நான் இதாங்க ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். வீட்டில் வேஸ்ட் ஆகிற எதுவுமே நான் வெளியே போடுறது இல்லைங்க. அந்த வீட்டில் வந்து கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, புளிச்ச தயிர், புளிச்ச மாவு, கெட்டு போன பால் எல்லாமே வந்து ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு அதே தாங்க செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுவேன். அதே மாதிரி மீன் கழுவுற தண்ணி கூட நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கழுவி கீழே ஊற்றிட்டு செகண்டு தேர்ட் அந்த ரெண்டு தண்ணியும் வந்து கழுவி எடுத்து வச்சுப்பேன். அதுலேயே கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஊற வச்சுட்டோம்னாக்கா அது வந்து 1 மந்த்து கூட நல்லா இருக்குங்க. வாசனை ஸ்மெல் எதுவும் வரல. கொஞ்சம் டெய்லி குளி குளி கூட்டு வச்சுருந்தாக்கா வாசனை எதுவும் வரல, நல்லா தான் இருக்குது. நான் அதே தான் மீன் அமிலத்துக்கு பதிலாக நான் அதுதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வெளியே எங்கன்னா சாணி கடிச்சதுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வச்சுட்டு ரெண்டு நாள் அதையும் அதுலேயே கொஞ்சம் வெள்ளம் போட்டு புளிக்க வச்சுட்டு அந்த தனியாக அப்படியே ஊற்றுறதுங்க. இப்படி தாங்க நான் செடிக்கு உரம் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் கடைகள்லன்ட்டு காசு கொடுத்து எதுவுமே நான் வாங்கினதில்லை. இன்றைக்கி கீரை குழம்பு வச்சது, கீரை வேஸ்டேஜ், முட்டை தோல், அம்மா வந்து அடுப்பில் வந்து அடுப்பு சாம்பல் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, லேயர் பை லேயராக போட்டு மூடியாச்சு. ஃபுல்லாக இதை அப்படியே மூடிட்டு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி என்கிட்ட புளிச்ச மாவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 1 வீக் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே தெளித்து விட்டுட்டு காற்று போகாமல் நல்லா அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி மழை தண்ணிலாம் படாமல் கவர் பண்ணி வச்சிடலாம். இது 1 வீக் வந்து கழித்து வந்து பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி கம்போஸ்டிங் செஞ்சு செடி வைக்கலாம். செடிக்கு வந்து உரம் ரெடி பண்ணி கொடுக்கலாம், கடையில் காசு கொடுத்து வாங்காத. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.